ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது குடும்பத்தில் சுபிட்சமான நிலையை உண்டாக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் உண்டாகும். சொந்தமாக வீடு மன வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொருளாதார நிலை கூட இவங்களுக்கு நல்ல விதமாக சீராக தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல கூட இவங்களுக்கு எந்தவித மனஸ்தாபமும் இல்லாமல் நல்ல நிலைமையில தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இவங்களுக்கு லாபம் நல்லாவே பெருகும். புதிய வேலை தேடுறவங்க தாராளமாக வேலை தேடலாம். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் அன்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். நிம்மதியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணவரவு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல திருப்தியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட விருப்பமும் விருப்பத்துக்கு மாதிரியும் நடக்கும், கண்டிப்பாக நிறைவேறும். விவசாயிகளுக்கு விளைச்சல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் அவங்களுக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உற்றார் உறவினரை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உண்டான பரிகாரம் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் அவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சிறப்பையும் தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. பணவரத்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாராகவே தான் இருக்கும். பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதும் முன்ஜாமீன் கொடுப்பதால் வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் குறைஞ்சாலும் வரும் வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சுமாராக தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்று மந்தமான நிலையே இருக்கும். எதிர்பார்க்கும் மதிப்பெண்களை பெற அதிக முயற்சித்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு உண்டான பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனை வணங்கி வந்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த 2019 உங்களுக்கு நல்ல வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தேவையற்ற வம்பு வழக்குகள் உண்டாகும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சில கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பால் சில சிறப்பான விஷயங்கள் நடக்கும். திருமணம் மற்றும் வேறு சுபகாரியத்தோட முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் இருக்க தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணவரவு சுமாராகத்தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை ஏற்படும். ஆனாலும் அவர்களோட முயற்சியால் அவங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு விளைச்சல் ஓரளவு தான் சிறப்பை கொடுக்கும். மிதுனராசிக்காரர்கள் புதுசாக வீடு வாங்கிறதாவோ இல்லை மனை வாங்கிறதாவோ எது இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். வியாபாரம் அமோகமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பணியில் தடைகள் விலகி உயர்வுகளும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல கௌரவமும் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். பணவரவு தாராளமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வீடு வாகனம் வாங்குகிற யோகம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலையும் எந்தவித தடங்களும் இன்றி சரளமாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு தான் சிறப்பாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகள் நவீன முறைகளை பயிர் விளைச்சல் பண்ணி நல்ல பலன் அடைவாங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி பூஜை பண்ணி உங்களோட முன்னோரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பணவரவு உங்களுக்கு கொஞ்சம் ஏத்த இறக்கமான நிலைமையில தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை பார்க்குறவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமோடு செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராக இருந்தாலும் நஷ்டம் இல்லாத வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் ஈடுபாட்டோட படித்தா அவங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் மற்றும் வேறு சுபகாரியங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது அதில் இருக்க தடைகள் நீங்கி உங்களுக்கு சிறப்பான விஷயங்களும் அனுகூலமான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு உண்டான பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு 9 முறை வலம் வந்து சிவனை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிறப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது குடும்பத்தில் பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமையும். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு எந்தவித தடையுமின்றி நல்ல நிலைமையில இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. புதிய வேலை தேர்ற உங்களுக்கு தகுதிக்கேத்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அரசு வழியிலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளை சிரமமின்றி செய்வார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு உண்டான பரிகாரம், சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலை வலம் வந்து சிவனை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது வியாபாரத்தில் சுமாரான நிலைகள் உண்டாகும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பணவரவு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். பேச்சில் அதனால் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராக தான் இருக்கும். கன்னிராசிக்காரங்க பயணங்களில் கொஞ்சம் கவனமோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்க்குற சம்பள உயர்வு உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். உங்களுக்கு உண்டான பரிகாரம், புதன்கிழமை தோறும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு நெய் அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏற்றி அவரை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பொருளாதார நிலை உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருக்கும். பெண்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்தாரை அனுசரித்து போகிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலைமை உண்டாகும். அதனால் அவங்க கொஞ்சம் முழு ஈடுபாட்டோடு செயல்படுவது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். எதிர்பாராத வீண் விரயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அலைச்சல், டென்ஷன், இந்த மாதிரியான தேவையில்லாத உடல் உபாதைகள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பான விஷயத்தை தான் கொடுக்கும். தேவையின்றி பிற விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உண்டான பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றி 11 முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நல்லாவே நடக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல பலன்களையே கொடுக்குது. குழப்பங்கள் உங்களை விட்டு நீங்கும். நல்ல தெளிவான மனநிலைமை உண்டாகும். எதிர்பாராத பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். நுணுக்கமான விஷயங்களை கூட சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவீங்க. முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுப காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமான நிலையில தான் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் காலம் அப்படின்றதுனால பணியில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
புதுசாக மனை வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முயற்சியில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதார நிலை உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அவங்க அன்றாட பணியை கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் செயல்படுத்தி முடிப்பாங்க. சில விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் பயம் காணப்பட்டாலும் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. எதிரிகள் தொல்லை நீங்கி கடன் பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அனுகூலமும் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். உற்றார் உறவினர் ஆதரவுகள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு சொந்தமாக கார் பங்களா வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லாவே நிறைஞ்சிருக்கும். செய்யும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல லாபமும் கிடைக்கும். பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் எதிர்பார்த்தபடி இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அன்றாட பணிகளை நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க. புத்திர வழியில் சிறு சிறு சில சஞ்சலங்கள் தோன்றும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடைகளும் பின் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை வாங்குவீங்க. முழு ஈடுபாடோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2019 உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது பெரிய மனுஷங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு உங்களுக்கு நிறையவே நிறைஞ்சிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. சிலருக்கு வீடு மனை வாங்குகிற யோகம் உண்டாகும். பொருளாதார நிலை உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நிலைமையில தான் இருக்குது. கொடுத்த கடன்கள் உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற பாராட்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கி பெற்றோரோட ஆசிரியரோட பாராட்டை வாங்குவாங்க. பெண்களுக்கு அன்றாட பணியில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு உடல்நிலை மிக ஆரோக்கியமாக தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் இந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக தான் இருக்கும். பரிகாரம் உங்களுக்கு உண்டானது திங்கக்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு சென்று இலுப்ப எண்ணெயில் பஞ்சமுக தீபம் ஏற்றி 16 முறை வலம் வந்து வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுகூலமான பல விஷயங்கள் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது குடும்ப ஒற்றுமை சுமாராகத்தான் உங்களுக்கு இருக்கும். அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பண வரவுகளில் நெருக்கடி உண்டாகக்கூடிய காலம் என்பதால் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொடுத்த கடன்களை வசூலிக்க சற்று சிரமப்பட வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக தான் நடைபெறும். பெரிய முதலீடுகளை செய்யும் போது கொஞ்சம் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சில இடையூறுகள் உண்டாகிறதுக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே மந்த நிலை உண்டாகும். முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உண்டான பரிகாரம் வியாழந்தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ராகு காலத்தில் நடைபெறும் பைரவர் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.